ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம சூப்பராக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான ஆப்பில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம சூப்பராக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏர்ன் பண்ணக்கூடிய டிஆர்எக்ஸ் மற்றும் பேடிஎம் கேஷ் மற்றும் வந்து பிக்கெஸ்ட்டாக பேங்க்குக்கு வித்ரா எடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் இன்றைக்கான வீடியோஸில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் நம்ம ரிவார்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ரிவார்ட்ஸ் ஆப்ஷனில் நமக்கு 5 ரூபீஸ்லேருந்து 500 ரூபாய் வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பின் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். எல்லாருக்குமே ஒரு ஸ்பின் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த ஆப் பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டிஆர்எக்ஸ் கோல்டு டோக்கன் அப்படிங்கிற டிஆர்எக்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த வெப்சைட்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்டு லைவாக டெபாசிட் பண்ணி லைவாக வித்ரா எடுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எவ்வளோ டெபாசிட் பண்ணால் எவ்வளோ இன்கம் கிடைக்கும், எத்தனை பர்சன்டேஜ் இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டிஆர்எக்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு புது வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் பேமெண்ட்டு சூப்பராக கொடுக்குறாங்க. 246 டிஆர்எக்ஸ் நான் வந்து ஆல்ரெடி வித்ரா எடுத்துட்டேன். பேமெண்ட்டு சூப்பராக கொடுத்துட்டாங்க, பேமெண்ட்டு சூப்பராக ரிசீவ் ஆகுது. ஒரு பிக்கெஸ்டான சூப்பராக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு டிஆர்எக்ஸ் ஏர்னிங் வெப்சைட் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ப்ரோ, இதெல்லாம் என்னால் டெபாசிட் எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு சிம்பிளாக பேடிஎம் கேஷ் 1 ரூபீஸ் 2 ரூபீஸ் ஏர்ன் பண்ணணும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த கீபோர்டு யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு பேடிஎம் கேஷ் 1 ரூபீஸ் 2 ரூபீஸ் 10 ரூபீஸ் வரைக்கும் பிக்கெஸ்ட்டாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். சூப்பராக எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த கீபோர்டு யூஸ் பண்ணுறதால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீபோர்ட் 91 அப்படிங்கிற இதனுடைய லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி எனேபிள் பண்ணணும், எப்படி இந்த அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணி வித்ரா எடுக்கணும், முதல் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய ராஜு ரயல்மணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆப் பார்க்கலாம். இந்த ஆப்பினுடைய லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பினுடைய லிங்க் ஓப்பன் பண்ண உடனே கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும், ஓப்பன் பண்ணி மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடு, கண்டினியூ வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து ரெஃபர் கோடு கேட்கும், ரெஃபர் கோடு வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த ரெஃபர் கோடுங்க பார்த்து போட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நேம், லாஸ்ட் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொண்டு கண்டினியூ கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கங்க்ராச்சுலேஷன், ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆக்டிவ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வர, ஓடிபி போட்டு வெரிஃபை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கங்க்ராச்சுலேஷன், கண்டினியூ கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 2 டிக் பண்ணிவிட்டு அலோவ் கொடுங்க, சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆப் ஓப்பன் ஆகி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறதன் மூலம் ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, டெய்லி ஒரு ஸ்பின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. டெய்லி ஒரு ஸ்பின் இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல, சரியா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோன்னு கிடைச்சிடுச்சு. ஒரு ஸ்பின் கொடுத்தாங்க, நான் ஒரு ஸ்பின் பண்ணிட்டேன், சரியா? நான் இங்கே பாருங்கள் ரெடீம் பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணுறேங்க, பாருங்கள் நோ இன்றைக்கி டுடேஸ் வந்து ரைட் நவு ட்ரை யுவர் லக் டுமாரோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நாளைக்கு வந்து லக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா 5 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பின் ஃப்ரீயாக கொடுக்குற தால இந்த ஆப்ல ஒரு பெனிஃபிட்ஸ் என்னன்னா டெய்லி ஒரு ஸ்பின் ஃப்ரீ, அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ல இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இங்க வந்து ரெஃபர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 50 ரூபீஸ் ரெஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சரியாக? வந்து இங்கே ரெஃபர் பண்ணுற அமௌண்ட் வந்து இங்கே ஆட் ஆகிடும், பட் 50 ரூபீஸ் முழுசாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் யாரையும் ட்ரை பண்ணலை. சரி, இங்கே 50 ரூபீஸ் ஆட் ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய லக்கு, சரியாக ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம வித்ரா எடுத்துக்கலாம், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஃபர் ட்ரை பண்ணுங்கள். அண்டு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸில் டெய்லி ஒரு ஸ்பின் மட்டும் ட்ரை பண்ணிட்டு வாங்க, வேறு எதுவும் இந்த ஆப்பில் பண்ண வேண்டாம். சரி, நம்ம அடுத்த அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்எக்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த வெப்சைட், இந்த 2 வெப்சைட்டில் எத்தனை பர்சன்டேஜ் டெபாசிட் பண்ணால் எவ்வளோ வந்து வித்ரா எடுக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஓகே, நம்ம முதல்ல வந்து பார்த்தோன்னா டிஆர்எக்ஸ் கோல்டு, சரியா? இந்த வெப்சைட் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் இன்னும் கீபோர்ட் 91 அப்படிங்கிற ஒரு ஆப்பில் செல்ஃபாக ஒரு 203 ரூபீஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றதையும் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம டிஆர்எக்ஸ் வெப்சைட் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன், சரியா? வீடியோ ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பினுடைய லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்க பேஜ், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம டெபாசிட் பண்ணி தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான் ரியலு. ஓகே, நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நியூஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரியா? நியூஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண உடனே இது போல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், சரியா? அவங்க சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு லெவல், ஒரு டிஆர்
டிஆர்எக்ஸ் வந்து நீங்கள் 300 டிஆர்எக்ஸ் வரைக்கும் இதில் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டெய்லி ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 3%. டெய்லி எவ்வளோ கிடைக்கும்? 3% வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஆப்ஷன் செகண்ட் லெவல். செகண்ட் லெவலில் 300 டிஆர்எக்ஸ் வந்து 600 டிஆர்எக்ஸ் டெபாசிட் பண்ணால் டெய்லி 8% வித்ரா அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து 600 to 1000 வந்து 12% வந்து உங்களுக்கு தருவாங்க. 1000 டிஆர்எக்ஸ் மேல் டெபாசிட் பண்ணால் 15% டெய்லி வித்ராக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளியராக படிச்சுக்கோங்க. வந்து 3%, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு 10 டிஆர்எக்ஸ் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா 3% எவ்வளோ கிடைக்கும்? சரி, நம்ம டெபாசிட் பண்ணியே பார்க்கலாமே. ஓகே, இங்கே டெபாசிட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அவன் ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. இந்த அட்ரெஸ்ஸை காப்பி பண்ணிவிட்டு நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு பிறகு இங்கே வந்து கொடுக்கணும். க்ரீன் கலர் இருக்குதுல்ல, இதை வந்து ரீசார்ஜ் கம்ப்ளீட்டட் என்ற பட்டனை நம்ம அழுத்தணும். சரியா, இப்போ இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். சரி, காப்பி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காப்பி பண்ணி நீங்கள் ட்ரோன் காயின் எந்த வேலெட்டில் வச்சுருக்கீங்களோ அதில் வந்து போட்டு, நான் ஒரு 5 டிஆர்எக்ஸே பண்ணுறேன். சரி, 5 டிஆர்எக்ஸ் பண்ணுறேன், மேலே கண்டினியூ கொடுக்குறேன். 3% எவ்வளோ கிடைக்கும்? 0.18 கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரியா, ஓகே, மேலே கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்எக்ஸ் சென்ட் பண்ணிவிட்டேன். இங்கே பெண்டிங் இருக்குது, ரீஃப்ரெஷ் பண்ணலாம். இன்னும் இங்கேருந்து சென்ட் ஆகலை, இன்னும் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கம்ப்ளீட்டட்னு வந்துடுச்சு. சரி, இப்போ நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு ரீசார்ஜ் கம்ப்ளீட் பண்ணதால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீசார்ஜ் கம்ப்ளீட்டட் என்ற பட்டனை அழுத்தணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், புட் ட்ரான்சாக்ஷன் ஐடி கேட்குது. ட்ரான்சாக்ஷன் ஐடி எங்கே பார்க்கணுன்னா நம்ம சென்ட் பண்ணோம் இல்லையா, இங்கே மோர் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரி, நாம் வந்து ட்ரான்சாக்ஷன் ஐடியை வந்து இங்கே மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஷேர் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இதை அப்படியே ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. சரி, இங்கே காப்பி கொடுங்க. ஓகே, காப்பி ஆகிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்டுக்கு போங்க. இங்கே அந்த வெப்சைட்டில் இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ், ட்ரான்சாக்ஷன் ஐடி சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம் டெபாசிட் பண்ணிட்டோம். சரியா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 டிஆர்எக்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம வித்ரா எடுக்கலாம். சரியா, இப்போ நம்ம வித்ரா எடுக்கலாம். இங்கே வித்ரா பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண உடனே இது போல் பேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா, 0.15 நம்ம 10 டிஆர்எஸ்க்கு 0.30. சரியா, ஓகே, இப்போது நான் 0.15 வித்ரா எடுக்கிறேன் லைவா. இங்கே பேசிக் அக்கௌண்ட், ப்ரொமோஷன் அக்கௌண்ட்டுன்னு ரெண்டு டைப் இருக்கும். பேசிக் அக்கௌண்ட்டுனா நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு வித்ரா எடுக்கிறது. ப்ரொமோஷன் அக்கௌண்ட்டுனா நம்முடைய ரெஃபர். சரியா, நாம் ரெஃபர் பண்ணுறோம் இல்லையா, அந்த பர்சனை டெபாசிட் பண்ணால் அதுலேருந்து ஒரு குட்டி கமிஷன் வந்து ஆட் ஆகும் இல்லையா, அதுதான் ப்ரொமோஷன் அக்கௌண்ட். அது வந்து செலக்ட் பண்ணி வித்ரா எடுக்கிறது. இப்போ பேசிக்கில் நம்ம 0.15 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்ட பிறகு இங்கே அட்ரஸ். சரியா, ஓகே, நீங்கள் ட்ரஸ்ட் வேலெட்லேயோ இல்லை காயின் டிசிஎக்ஸ்லையோ எதில் போனாலும் ட்ரோன் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரோனுக்கான ரிசீவ் அட்ரஸ் இல்லை அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் போட்டு இங்கே இந்த வெப்சைட்டுடைய பாஸ்வேர்ட் போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண சொல்ல ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்ட் போட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகே, நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஓகே, மேலே பாருங்கள், வித்ரா ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. சரியா, கீழே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. பேசிக் இன்கம் போட்டிருக்கா, நம்ம ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம், பேமெண்ட் எவ்வளோ சீக்கிரம் ரிசீவ் ஆகுதுன்றதை செக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டண்ட்டு 1 செகண்டில் பேமெண்ட் ரிசீவ் ஆகுது. சரியா, இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நோட்டிஃபிகேஷனில் ரிசீவ்டு 0.15 டிஆர்எக்ஸ், இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட்டு. சரியா, கொஞ்சம் நேரத்தில் பேமெண்ட் சூப்பராக ரிசீவ் ஆகிடுச்சு. நான் வேணால் ட்ரஸ்ட் வேலெட்டுக்குள்ளே போயிட்டு காட்டுறேன், வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டண்ட் பேமெண்ட்டு 0.15. சரி, நான் லைவாக 5 டிஆர்எக்ஸ் டெபாசிட் பண்ணி டெய்லி 0.3, அதாவது 3% வந்து டெய்லி வித்ரா அலௌடு. இங்கே பார்த்தீங்கன்னா 0.5 டிஆர்எக்ஸ் வந்து லைவாக வித்ரா எடுத்திருக்கேன். சரி, நீங்கள் லைவாக பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துருக்கீங்க. சரியா, டிஆர்எக்ஸ் கோல்டு டோக்கன். சரியா, இந்த வெப்சைட்டில் லைவாக டெபாசிட் பண்ணி லைவாக வித்ரா எடுத்திருக்கேன். சரியா, இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணி ஏன் பண்ணுறது உங்களுடைய டிசைடு. நான் லைவ் டெபாசிட் அண்ணி பேமெண்ட் ப்ரூஃபெல்லாம் காட்டிட்டேன். சரியா, எத்தனை பர்சன்டேஜ் வித்ராகிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா, ஓகே, நம்ம அடுத்த ட்ரோன் கார்டு ஏன் பண்ணக்கூடிய வெப்சைட் மற்றும் கீபோர்டு யூஸ் பண்ணுறது மூலம் நம்ம பேடிஎம் கேஷ்க்கு சிம்பிளாக ஏன் பண்ணிக்க போகிறோம் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாது ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ட்ரோன் காயின் ஏன் பண்ணக்கூடிய வெப்சைட் இது தான். சரியா, சூப்பராக பேமெண்ட் கொடுக்குறாங்க. சரி, நான் பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ பண்ணேன், நான் மறுபடியும் வேணால் பண்ணுறேன். சரியா,
ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வித்ரா பட்டன் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள் வித்ரா ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆப்ஷனில் பாருங்கள் 246 டிஆர்எக்ஸ் இன்றைக்கான டேட்டு. சரியா, இன்றைக்கான டேட்டு டேட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, டேட் இன்றைக்கான டேட்டு 3/9/2021. சரியா, ஓகே. நேற்று வித்ரா எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வித்ரா அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம டெபாசிட் பண்ணலாம். இங்கே டெபாசிட் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் ஒரு 5 டிஆர்எக்ஸ் சென்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 டிஆர்எக்ஸ் சென்ட் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே கம்ப்ளீட் வந்தோடனே அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். இங்கே வந்து டெபாசிட் ரெக்கார்டில் இங்கே வந்து ஷோ ஆகும். சரியா, இன்னும் இங்கேருந்து சென்ட் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சென்ட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெபாசிட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் வெயிட் 1 மினிட், ரீஃப்ரெஷ் த பேஜ். சரியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பேஜில் 1 மினிட்ஸ் வெயிட் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் ஆகிடுச்சு. 5 டிஆர்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து 5 டிஆர்எக்ஸ் ஆட் பண்ணல, லைவாக டெபாசிட் பண்ணியிருக்கேன், ஆட் ஆகிடுச்சு. இப்போ லைவாக வித்ரா எடுக்கலாம். ஓகே, இங்கே டோட்டல் டெபாசிட்டில் 5 வந்துடுச்சு பாருங்கள். சரியா, இப்போ எத்தனை பர்சன்டேஜ் வித்ரா கலோன்னு பார்க்கலாமா? இதுவும் 3%னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அதோட பரவாயில்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா 0.15, இது வந்து 4% டெய்லி வித்ரா. ஓகேவா, இதில் எவ்வளோ 4%, அது வந்து 3%, இது 4%. என்ன அப்படின்னா, எவ்வளோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் 5 டிஆர்எக்ஸ் டெபாசிட் பண்ணதுக்கு 0.20 கொடுத்துட்டாங்க, 10 டிஆர்எக்ஸ்னால் 0.40 கொடுப்பாங்க. சரியா, அப்போது 4% டெய்லி வித்ரா கலவு பண்ணுறாங்க. பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துட்டீங்க, பேமெண்ட் சூப்பராக கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒன் டைம் இன்னைக்கு மார்னிங் எடுத்த இந்த பேமெண்ட், சரியா, பேமெண்ட் சூப்பராக கொடுக்குறாங்க. இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுன்னு விருப்பப்பட்டால் மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்லேயே ட்ரோன் காயின் டெபாசிட் பண்ணுறது மூலம் டெய்லி 4% வித்ரா எடுத்துக்க முடியும். எவ்வளோ நாள் இந்த வந்து வெப்சைட் ஒர்க் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த அப்ளிகேஷன் பார்க்கலாம், செல்ஃபாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட்டு ஒரு கீபோர்டை யூஸ் பண்ணுறதன் மூலம் நம்ம குட்டி செல்ஃபாக நீங்கள் பேடிஎம் கேஷ் ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். எங்கள் 24 hours கழித்து தான் மணி ஆட் ஆகும், இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகாது. சரியா, நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி இங்கே மணி ஆட் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி அப்படின்றத சொல்கிறேன். வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, ஓப்பன் பண்ணி இங்கே லாங்குவேஜை முதல்ல மாற்றுங்க. சரி, ஹிந்தின்னு சொல்லிட்டு இருக்கலையே, அந்த லாங்குவேஜ் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா இங்கிலீஷாக மாறிடும். சரியா, இங்கே இங்கிலீஷ் மாறிட்ட உடனே இங்கே டவுன்லோட் ஆப்ன்றத கொடுங்க. டவுன்லோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. சரியா, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா எனேபிள் பண்ண சொல்லும். சரி, இந்த கீபோர்டை எனேபிள் பண்ண சொல்லும். எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இந்த ஆப்பை. ஆப் ஓப்பன் பண்ணவுடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கீபோர்ட் 91, இந்த ஆப் தான். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். சரியா, இப்போ வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணவுடனே 3 steps கேட்கும். இங்கே சுவிட்ச் இன்புட் மெத்தட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே இங்கிலீஷ் அந்த கீபோர்டு இருக்குல்ல, அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே இது போல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணதால் ₹2.75 வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஷோ ஆடை எனேபிள் பண்ணி வைக்கணும். சரியா, ஷோ ஆடை இப்போ ஆப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோ, இது போல் வந்துடும். சரியா, அது போல் ஆப் பண்ணக்கூடாது. நீங்கள் எனேபிள் பண்ண உடனே தான் நமக்கு ஆட்ஸ் வரும். சரி, நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே ஆல்வேஸ் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்த உடனே மேலே பாருங்களேன், இது ஒரு ஆட்ஸ் ஒன்று வருது பாருங்களேன். சரி, இங்கே பாருங்கள் ஒரு தனி ஆட்ஸ். இந்த ஆட்ஸ் வந்து எங்கே வேணாலும் இருக்கும், இதை வந்து இன்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இதுக்கு தான் நமக்கு அமௌண்ட்டே தராங்க. சரி, இந்த ஆட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள், நம்ம இந்த ஆட்ஸ் இருக்குது, நம்ம இந்த ஆட்ஸ் ஆன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் இன்கம் ஆட் ஆக ஆரம்பிச்சு, லாஸ்ட் இன்கம். சரி, இந்த ஆட்ஸ் வந்து ஆன் பண்ணி விட்டவொடனே இங்கே மணி ஆட் ஆகும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே விட்டுட்டு மினிமைஸ் பண்ணிவிடுங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வேறு வாட்ஸ்அப்குள்ளே, இப்போ நான் வந்து நம்ம அஃபிஷியல் ராஜு ரேல்மணி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போனால் கூட இந்த ஆட்ஸ் இதில் அப்படியே இருக்கும். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சரி, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஏதாவது டைப் பண்ணி அனுப்புகிறோன்னு வச்சுக்கோ. சரி, நம்ம டைப் பண்ணுறதை பேஸ் பண்ணி இங்கே நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கீபோர்டு ஓப்பன் ஆகுது பாருங்கள். சரி, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கீபோர்டு ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கீபோர்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங் ஆப்ஷன்லாம் இதிலே ஷோ ஆகும். வெயிட் பண்ணுங்கள், இந்த கீபோர்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோடனே ஃபஸ்ட்டு கிஃப்ட் பாக்ஸ், கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க எல்லாருக்குமே. இந்த ஸ்க்ராட்ச் கார்டு நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த ஆட்ஸ் அப்படியே இந்த ஒரு இது கொடுத்து கீழே இறக்கிடுங்க. வெயிட் பண்ணுங்கள், நம்ம பேக் போயிடலாம், நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நான் ஸ்க்ராட்ச் பண்ணுறேன், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம்.
0.2 சரி 0.2 போனஸ் அந்த கிஃப்ட் பாக்ஸ் அழுத்தின உடனே கிடைச்சிச்சு நமக்கு. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்தி மாதிரி இருக்குல்ல, இதை கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 0.2 இங்கே ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து இந்த கீபோர்டை இப்போ கிஃப்ட் பாக்ஸ் அழுத்தி பார்த்துட்டோம். அடுத்து செட்டிங் ஆப்ஷனு, அடுத்து வித்ரா ஆப்ஷன். சரி, அடுத்து தான் இங்கே வித்ரா ஆப்ஷன் இருக்கும். நம்ம இந்த கீபோர்டை காட்டவே முடியல, அப்படியே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா வரும். சரியா? ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பட்டன் இருக்கும், தெரியுதா? ஷேர் பட்டன். சரியா? அந்த ஷேர் இங்கே பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம அமௌண்ட் இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். அந்த ஆப்புக்குள்ள இருக்கிற அமௌண்ட்டு இந்த கீபோர்ட்லேயே ஷோ ஆகுது பாருங்கள். இங்கே ஷேர் அண்ட் ஏர்ன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வித்ரா எடுத்துக்கலாம். இங்கே வித்ரா மணி ஆப்ஷன் எல்லா கீபோர்ட்லேயும் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஆட்ஸ் வர்றதன் மூலம் நம்ம பேடிஎம் கேஷ் ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். இங்கே ஷேர் அண்ட் ஏர்ன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதன் மூலம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இங்கே ஷேர் ஆகிடுச்சு. சரி, இந்த ஆட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கட்டும், இந்த ஆட்ஸ் வந்து மட்டும் க்ளோஸ் பண்ணிடாதீங்க, ஆட்ஸுக்காக தான் காசு கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 24 hours கழித்து தான் உங்களுக்கு ஆட் ஆகாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீபோர்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதன் மூலம் 24 hours கழித்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இங்கே அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வித்ரான்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, இங்கே அமௌண்ட் வந்து டோட்டலி ஆட் ஆகிருக்கும். இங்கே வந்து டோட்டலி அமௌண்ட்டு ஆட் ஆகிருக்கும். இங்கே வித்ரா பட்டன் இருக்குது, நான் இப்போ வித்ரா எடுக்கிறேன், வித்ரா பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கம்ப்ளீட் கேஒய்சின்னு கேட்குது. சரியா? இது என்னன்றதை பார்க்கலாம். கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண பேடிஎம் நம்பர் போட்டு நம்ம பேடிஎம் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே 3 rupees கொடுத்துக்கலாம். ஓகே, 3 rupees கொடுத்து நான் பேடிஎம் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வித்ரா ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் வில் ப்ரொசீட் வித்தின் 10 to 15 working days கொடுப்பாங்க. ஆனால் வந்து 2 and 3 days கூட ஆட் ஆகிடும். இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகுதான்னு நம்ம பேடிஎம் செக் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வித்ரா எடுத்ததால் மணி வந்து இங்கே பாருங்கள் வித்ரா ஆகிடுச்சு. சரியா? ரெக்வஸ்ட்டு இங்கே வந்து செக் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பெண்டிங்கில் இருக்கா என்ன இருக்குது அப்படின்றத காட்டும். சரியா? இந்த ஆட்ஸ் எவ்வளோ நேரம் ஷோ ஆகுதோ அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மணி ஆட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிவிட்டேன், ஆட் ஆகலை, கண்டிப்பாக 2 and 3 days வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீபோர்டு ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிளாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பு. இங்கே நெட்ஒர்க் வேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஏதாவது இங்கே வந்து போனஸ் மாரி கொடுப்பாங்க, 1 rupees சொல்லிவிட்டு அதை இன்ஸ்டண்ட்டாக கூட வித்ரா எடுத்துக்கலாம். நெட்ஒர்க் வேலட்டில் கொடுப்பாங்க, ஒரு சில பேருக்கு வரும். சரி, அதையும் வித்ரா எடுத்துக்கலாம் தனியாக. இது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலம் கிடைக்கும். சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஆட் ஷோ ஆகலை, இங்கே ரெட்டாக வந்துடுச்சா? இதை ஆன் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து ஆட்ஸ் ஷோ ஆக ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், கீழே வந்துடுச்சு ஆட்ஸு. சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை வந்து ஜஸ்ட்டு ஆட்ஸ் ஷோ பண்ணுறது மூலம் ஏர்ன் பண்ணிக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பு. செல்ஃப் ஆர்னிங் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராஜு ரயில்மணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணலைனா மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 links கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா செகண்ட் லிங்க்கில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்க, நம்முடைய ராஜு ரயில்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய், டாடா.